சண்டே எபிசோட் பயங்கர ஜாலியா இருக்கு. புகழ் ஆடலாம், ஏன்னா புகழும் சுஜிதாவும் சேர்ந்து என்னென்ன காரியங்கள் நேத்து பண்ணி வச்சிருக்கீங்கன்றது திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆங்கர்ஸ் நாங்க தள்ளப்பட்டோம். வின் பண்ணிருக்கோங்கிறது ஞாபகப்படுத்தி எதுக்கு அந்த காரியம் எல்லாம் தூக்கி அப்படியே பேக்ல இருக்க அந்த பூதத்தை குடுத்துட்டு அப்படியே சுனிதா தூக்கி ஃப்ரண்ட்ல அடிக்கிறோம். என்ன போட்டுறியா பாராட்டுறியா? இல்ல இல்ல, ஒரு பிரில்லியன்ட் கஷ்டப்பட்டு பைத்தியக்காரன் ஒரு வாட்டி கூட வாங்காதவங்க நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. அவமானம் எல்லாம் எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கணும். சபாஷ், செஃப் ஆஃப் தி வீக் வாங்காதவங்க எல்லாம் கிளம்ப சொல்லுங்க. கிளம்ப சொல்றாங்க. புகழ் போடா போடா புகழ் பதில் சொல்லு. நடிக்காதரா? இல்ல இல்ல புகழ், அப்பா எனக்கு என்ன தெரியுமா ஹாப்பியா இருக்கு, முக்கியமான கை, இந்த காரணத்துக்கான கை. தனியா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அங்க என்னமோ பண்றாங்கன்னு அண்ணி மட்டும் அங்க நிக்கிறாங்க. மாஸ்டர் மைண்டே அவங்கதான். ராஜமாதாவின் ராஜ தந்திரங்கள். எந்த வார்த்தை எந்த வாயால் இவரை இழிவுபடுத்தினாரோ அதை மாற்ற இந்த எபிசோடில் நான் முயற்சிப்பேன். என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சிப்பேன். நாங்கள் செய்தது நரி தந்திரம் அல்ல மணிமேகலை, நாங்கள் செய்தது ராஜ தந்திரம். இன்னைக்கு பிரியங்கா நீ சொல்லிட்டாலோ நீ ப்ரூவ் பண்ணடா. என் புள்ள ப்ரூவ் பண்ணடா. என்ன பண்ண போறீங்க? சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ இன்று இங்க நடக்கும் இறுதி போட்டியில் ஜெயிச்சு அந்த செஃப் ஆஃப் தி வீக்கை நான் வாங்குவேன். இது ராஜமாதா சிவகாமி மீது சத்தியம். ஐயோ தலைமை சத்தியமா பண்ணா சத்தியம் பண்றதுக்கு ஏட்டல எண்ணிட்டு அடிக்கிறான் வேலைக்காம சொல்வாள் சேவா. ஏன் மறட்டும் பிரியங்காவை நசுக்கி விடு. ஓகே, இந்த குக்கு வித் கோமாளியில இந்த மண்மனம் வாராத சுற்றுல ரொம்பவே சூட ஆரம்பிச்சிருக்கு இந்த சண்டே எபிசோட். கண்டிப்பா இனி குக்கிங்க தாண்டி ஒரு பெரிய வார் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈகர்லி எக்ஸைட்டட்லி வெயிட்டிங் ஃபார் தட். சோ ஆல் தி குக்கு வித் கோமாளி, ப்ளீஸ் கோ பேக் டு யுவர் ஸ்டேஷன். சூப்பர். ஸோ சண்டே எபிசோடுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம பாரம்பரிய சமையல் சுற்றுல சண்டேவோட எபிசோட் வந்திருக்கோம். ஸோ இப்போ அடுத்து என்ன நம்ம பண்ண போறோம்? அட்வான்டேஜ் டாஸ்க், ஒரு அருமையான ஒரு டாஸ்க். அதாவது இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஒன்று, சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுக்கு ஒரு செட்டாக பொருள் வச்சுக்கோம். அந்த பொருள்கள் இதோ. அரே போரங்க ஸ்ரீலங்க தொப்பர தேங்க தொப்பர தேங்க தொப்பர தேங்க தேங்க ஒரு கிலோ. மாப்பிள்ள அருவான இது வின் பண்ணி கொடு. ஏய் பெரிய மனுஷன் பார்க்குறேன் இல்லைன்னா ஆப்பி போடுவேன். இங்கே தேங்காய் கொடுத்துருக்கோம். ஆமாம்,
இந்த தேங்காய் உடைச்சி திருவி பால் எடுக்கும். எடுத்துடலாம். யார் ஜாஸ்தி அதாவது அதிகமா பால் எடுக்கிறாங்களோ தேங்காய் இருந்து, அந்த டீம் தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர். இங்க இங்க நாங்க மக்கு வச்சிருக்கோம், பேர் எழுதியிருக்கோம், நீங்க எடுக்க எடுக்க வந்து ஊத்திக்கலாம். பால் கிளாத்துல புளிஞ்சு எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கோமாளிங்க தேங்காவை திருவுவாங்க, குக்குங்க பால் எடுப்பாங்க. அடுத்த 10 நிமிஷம் நீங்க உயிர் எடுப்பீங்க, குக்குங்க திருவுவாங்க, கோமாளிங்க பால் எடுப்பாங்க. ஓகே, தேங்காய் கணக்கு கிடையாது, தேங்காய் பால் தான் கணக்கு. ஓ, அப்ப நாங்க வந்து புளிய புளிய முடிக்க முடிக்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க தேங்காய். இது ஊத்திட்டே ஊத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த தேங்காய் பால் சேலஞ்சுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள கொடுத்துடலாம். யூ 20 மினிட்ஸ் டைம் ஸ்டார்ட். தேங்காய் எப்படி உடைக்கிறது தெரியல. எடு அந்த கத்திய. ஏய், நான் தான் உடைக்கணும், நீ உடைக்கூடாது. கோமாளிங்க திருவணும், குப்புக்கு பால் எடுக்கணும். மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்து இந்த கிளாத்த போட்டு பண்ணு. அவ்வளவுதான், இத புரிஞ்சிட்டு இருக்கேன். பாரு போட்டி அதிகம் ஆயிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது. முதல்ல குக்குங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை போடுவாங்க, இப்ப குக்கு கோமாளி, கோமாளி குக்கு, கோமாளி குக்குன்னு சண்டை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்னடா இதெல்லாம் ஒரு பொழுப்படா? இதெல்லாம் கேலி கூத்தியில் நிக்க வச்சு உங்களை கிண்டல் பண்ணிருக்காங்க. நம்ம ஜெயிக்கணும், இன்னைக்கு ஜெயிக்கணும். அதுக்கு டைரக்ஷன் டீம் நல்ல இது கொடுக்கணும். கைகாலெல்லாம் வலிச்சு தொண்டை போய் ஒரு ஸ்டெப் ஏறதுக்கு நான் தான் பாடுறேன். இதெல்லாம் போய் பார்த்தா வரவும் மாட்டேங்குது. வீட்டுல உழைக்கிறவனுக்கு ஒத்த பைசா கிடைக்க மாட்டேங்குதுப்பா. நமக்கு ஒவ்வொரு தடைகளும் படிக்கலாம் மாத்திரம், புரியுதா? அதை விட ஒரு தரி திறம்பட முதல் படிக்கட்டு பிரியங்கா, அடுத்த படிக்கட்டு இர்ஃபான், அடுத்த படிக்கட்டு குரேசி. இப்படி ஒரு ஒரு படிக்கட்டா ஏறி ஜெயிச்சு செஃப் ஆஃப் தி வீக் நீங்க வாங்குறீங்க. புகழ் நம்ம வாங்குறோம். நான் வாங்குறேன் இல்ல, எனக்கு இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கங்கிறது தான் எனக்கு சொல்லணும், சத்தமா சொல்லணும். முடியலடா சாமி, ஐயோ கை வலிதா, ரைடு கையப்பா.